தகுதியற்றவர்களை அரசியலில் முதன்மை நிலையில் உட்கார வைத்ததன் ஒரு விளைவாகத்தான் இதனை பார்க்கிறார்கள் என்றோரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்களானால் இவர் வந்து அரசியலில் இருந்து இவர் துரத்தப்பட வேண்டும் என்று துரத்தப்பட்டவராகத்தான் பார்க்க முடியும். பொது பிரித்தானியாவின் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து ரெண்டு தடவைக்கு மேல் அது தலையிட்டு அதாவது 2008 ஏற்பட்ட ஒரு நிதி நெருக்கடியை இந்த உலகம் மீண்டும் சந்திக்க போகிறது. புதிய பிரதமராக இருக்கலாம், புதிய அமைச்சராக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியும் பிரதமருடைய பதவி விலகல் தொடர்பிலும் அறிந்து கொள்வதற்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேர்களுக்கு வணக்கங்கள். பிரித்தானியாவின் பிரதமர் லீஸ் ட்ரஸ் அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், பிரித்தானிய வரலாற்றில் 6 பிரதமராக இருந்த ஒருவர் பதவி விலகி இருக்கின்ற நிலை. இவர் பதவி விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவருடைய பதவி விலகலுக்கான காரணங்கள் பிரித்தானியாவில் எப்படி பேசப்படுகின்றது? ஓ, என்னென்று சொன்னால், அதாவது தற்போதைய பிரித்தானியாவும் சரி, ஐரோப்பிய ஒன்றியமும் சரி, அதாவது ஒரு தகுதியற்றவர்களை அரசியலில் முதன்மை நிலையில் உட்கார வைத்ததன் ஒரு விளைவாகத்தான் இதனை பார்க்கிறார்கள் எல்லோரும். பிரித்தானியாவின் வரலாற்றில் 45 மட்டுமே பிரதமராக இருந்து இவர் பதவியை துறந்திருக்கின்றார். அதற்கு முதல் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜோர்ஜ் கனிங் என்பவர் 1827 119 பதவியில் இருந்தார். ஆனால் அவர் இவ்வாறு விலகவில்லை, அவர் இறந்து விட்டார். அதனால் தான் அவர் அந்த பதவியில் இல்லாத போனார். ஆனால் இவரின் தற்போதைய நிலைமைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு அரசியல் குளறுபடி என்றுதான் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது பொருளாதாரத்திலும், பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அந்த இவர்கள் கொண்டு வந்த திட்டம் வந்து பொதுமக்களுக்கு ஒரு நன்மை பயக்கமாக இருந்தாலும், அதாவது தற்போதைய புதிய நிதியமைச்சரை பார்த்தீங்கன்னா, ஜெரமி ஹண்ட் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வந்து ஒட்டு மொத்தமாக இல்லாமல் போய்விட்டது. ஆனால் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கமாக இருந்தாலும் அது வந்து வர்த்தகம், அதாவது மார்க்கெட்டு, பிரித்தானியாவின் பங்கு சந்தையை அதிக பாதித்ததும், பிரித்தானியாவின் நாணயத்தின் வீழ்ச்சியும் வந்து இவருக்கு ஒரு எதிர்மறையான விளைவை கொடுத்து விட்டது. அந்த எதிர்மறையான விளைவை சீர் செய்வதற்கு அவர் நிதியமைச்சரை பதவியிலிருந்து நீக்கியிருந்தார். புதிய நிதியமைச்சர் ஜெரமி ஹண்டை கொண்டு வந்து அந்த தான் கொண்டு வந்த வரவு செலவு திட்டத்தை மீள பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாது, தான் இந்த பொருளாதாரத்தில் மேற்கொண்ட தனது நடவடிக்கைக்காக வருத்தம் கூட தெரிவித்திருந்தார். இருந்த போதும் தற்போது அவர் பதவி விலக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. என்னென்று சொன்னால், 1922 அமைப்பு என்று சொல்கிறது, அதாவது 1922 கொமிட்டி என்று சொல்கின்றது. அந்த கொமிட்டி கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஒரு பேக் பெஞ்சர்ஸ் கொமிட்டி. அந்த கொமிட்டி இன்று மதியம் அளவில் கூடியிருந்தது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு அவர் கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்களானால் இவர் வந்து அரசியலில் இருந்து இவர் துரத்தப்பட வேண்டும் என்று ஒரு துரத்தப்பட்டவராகத்தான் பார்க்க முடியும். நீங்கள் அரசியலிலிருந்து துரத்தப்பட்டவர் என்கின்ற ஒரு கருத்தினை கூறினாலும், அவர் பதவியேற்ற நாளிலிருந்து, குறிப்பாக அவர் பதவியேற்ற 45 கிட்டத்தட்ட ஒரு 7 இடம்பெற்றிருக்கின்றன. பிரதானமான சம்பவமாக அவர் பதவியேற்றதை தவிர்த்து, அதன் பின்னர் பிரித்தானியாவினுடைய மகாராணியினுடைய இறப்பு, அவருடைய
பட்ஜெட் அறிவிப்புக்கு பின்னர் 45 மில்லியன் பவுண்களுக்கு அளவுக்கு வரி குறைப்பு செய்யப்பட்டு அதனால் ஏற்பட்ட தடுமாற்றம். இப்படியாக ஒரு திட்டமிடலில் அவர் தன்னுடைய தலைமைத்துவ பண்பை ஆரம்பத்திலே இழந்து விட்டார். உண்மைதான், அதனால் தான் நான் கூறின அரசியல் இருந்து துரத்தப்பட்டவராகத்தான் அவரை பார்க்க முடியும் என்று சொன்னால், அவரின் அதாவது அந்த தனது அரசையும் தனது கட்சியையும் தனது கண்ட்ரோலுக்குள் அவரால் கொண்டு வர முடியவில்லை, அல்லது தன்னால் எடுக்கப்பட்ட முடிவில் கூட அவர் உறுதியாக நிற்க முடியவில்லை. உதாரணமா பாத்தீங்கன்னா வரி குறைப்பை செய்தார்கள், அதை செய்யும் போது அவர்கள் அந்த பொருளாதார வளர்ச்சியை மனதில் கொண்டுதான், அதற்கானது முதற்படியாகத்தான் அதை கொண்டு வந்தார்கள். அதில் வந்து 45 பில்லியன் டாலர்கள் துண்டு விழும் தொகையாக இருந்தது. அதனை எங்கிருந்து அந்த மணி பணத்தை பெறப்போகிறார்கள் என்ற கேள்விதான் எழுந்திருந்தது. அதுதான் அந்த மார்க்கெட்டை வந்து சரித்திருந்தது. ஆனால் அதற்கான ஒரு திட்டம் அவரிடம் இருக்கவில்லை. அது மட்டும்தான், ஆனால் பிறகு வந்த ஜெரமி ஹண்டை பொறுத்தவரையில் அதில் சில அதில் கூறப்பட்ட பரிந்துரைகளை நீக்கி ஒரு 32 பில்லியன் டாலர்களை தற்போது தக்க வைத்திருக்கிறார். ஆனால் மிகுதி அவர் எங்கேயாவது இடத்தை அதை துறத்தான் வேண்டும். ஆனால் இவர்களின் இந்த அந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் பிரித்தானியாவின் நாணயம் உங்களுக்கு தெரியும் வரலாறு காணாத வீழ்ச்சியை கண்டிருந்தது. அப்போது பிரித்தானியாவின் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து 2 தடவைக்கு மேல் அதில் தலையிட்டிருந்தது. ஒரு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் வங்கி வந்து தலையிடுவது என்பது அது அதன் பொருளாதாரத்தின் மீதான உறுதித்தன்மையை உலக மட்டத்தில் சிதைத்துவிடும். இது ஒன்று அவருக்கு பாதகமானது. அடுத்ததாக நீங்கள் கூறியது போலதான், அவரால் அந்த முடிவுகளை எடுக்க முடியாது அல்லது எடுத்த முடிவில் உறுதியாக நிற்க முடியாத பண்பு தான் அவரின் இந்த வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம். ஒட்டுமொத்தத்தில் கூறப்போனால் பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் இவருக்கு ஏற்பட்ட நிலைமை என்பதை விட பிரித்தானியாவில் இனி யார் பிரதமராக வந்தாலும் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தையோ அரசியலையோ கட்டமைப்பு செய்வது என்பது உடனடி சாத்தியப்படக்கூடிய விடயம் அல்ல என்று எடுத்துக்கொள்ள முடியும். உண்மைதான், என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த பொருளாதாரத்தில் முதல் அதாவது மினி பட்ஜெட்டில் ஏற்பட்ட சிக்கல், அதில் அதிலிருந்து நிதியமைச்சரை அவர்கள் பதவி நீக்கியிருந்தார். ஆனால் அதன் பின்னர் புதிய நிதியமைச்சர் வந்து அதனை சீர் செய்ய முற்பட்டாலும் இந்த புதன்கிழமை அன்று பிரித்தானியாவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பணவீக்கம் வந்து 10.1% உயர்ந்திருக்கிறது என்று கூறியிருந்தார்கள். இப்போ பணவீக்கத்தை அதிகரிக்கும் போது வங்கி வந்து வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும். வட்டி விகிதம் உயர்த்தும் போது வீட்டு விலைகள் எல்லாம் கிராஷ், அதாவது மோட்கேஜ் விலை மோட்கேஜின் வட்டி விகிதம் அதிகரிக்கும், வீடுகளை வாங்க முடியாத ஒரு நிலை, பல அதாவது கட்டுமான தொழில் நிறுவனங்கள் கூட தமது முதலீடுகளை மீள எடுத்து விட்டாங்களே என்று சொன்னால் வீட்டு விலைகள் எல்லாம் சரிய போகிறது. அதாவது 2008 ஏற்பட்ட ஒரு நிதி நெருக்கடியை இந்த உலகம் மீண்டும் சந்திக்க போகிறது. இங்கு மட்டுமில்லை, அமெரிக்காவில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு பணவீக்கம் 9.1% உயர்ந்திருக்கின்றது. அவர்களும் வட்டி வீதத்தை உயர்த்தி கொண்டுதான் வருகிறார்கள். அதுவும் ஒரு ரிசெஷனுக்குள்ள தான் அமெரிக்காவும் போகிறது. ஆனால் 2008 போகைக்க ஒரு அது இருந்த நிலைமை வேற. அங்கிருந்த நிலை அப்போது என்னென்று சொன்னால் அந்த அதாவது அவர்கள் இந்த அதனை கட்டுப்படுத்துவதற்கு வட்டியை குறைத்திருந்தார்கள். பிரித்தானியாவில் பார்த்துக்கிறனா 2008 அவர்கள் 0.25 கொண்டு வந்திருந்தார்கள் வட்டி விகிதம். ஆனால் தற்போதைய நிலைமை அதற்கு மாறுபட்டது. அவர்கள் இவர்களால் வட்டி வீதத்தையும் கூட குறைக்க முடியாது, வட்டி வீதத்தையும் கூட்ட வேண்டும். அதே சமயம் இந்த இன்ஃப்ளமேஷனும் அதிகரித்து கொண்டுதான் வரப்போகிறது என்னும் போது எதையுமே கட்டுமீறிய நிலை. அதனைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னால் லிஸ்ட்ரஸ் அவர்கள் தனது பதவி விலகல் கடிதத்தின் போது ஒன்றை குறிப்பிட்டிருந்தார். தான் இந்த பதவியை ஏற்கும் போது நாடு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பொருளாதார நெருக்கடிக்குள் இருந்தது. அது மட்டுமல்லாது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் பூட்டின் அவர்களின் இல்லீகல் வோர் என்று தான் அவர் கூறியிருக்கிறார். இந்த போரும் வந்து இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் பொருளாதாரத்தையும் சீரழித்து விட்டது. ஆனால் இதே ட்ரஸ்தான் முதல் அவர் வெளிவிவகார அமைச்சராக இருக்கும் போது ஒன்றை கூறியிருந்தார், ரஷ்யாவின் பொருளாதாரத்தை அழிக்கும் வரை நான் ஓயப்போவதில்லை என்று கூறியிருந்தார்.
தற்போது அவர் அந்த தனது பதவி விலகல் கடிதத்திலையும் அதைத்தான் கூறியிருக்கின்றார். உண்மையில் இந்த உக்ரைன் சமர் தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீரழிவை இங்கு மட்டுமல்ல ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு எல்லா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் தான் சிக்கி இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பித்த போதிருந்த அரசியல் தலைவர்களில் பலர் இப்போது காணாமல் போய்விட்டார்கள், அல்லது பலர் அரசியல் செல்வாக்குகள் குறைந்து கொண்டு வர தொடங்கி இருக்கின்றது. இது வந்து நீங்கள் கேட்டது போலதான், இனி ஒரு புதிய நிதி அமைச்சர் வந்தாலும் கூட இதனை எவ்வாறு கட்டி எழுப்ப போகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. ஏனென்று சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் கவர்னர் ஆண்ட்ரூ பெய்லி ஒன்றை கூறுகிறார் என்னென்று சொன்னால், தாங்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த வருடத்துக்கு இந்த பணவீக்கம் வந்து 13% அதிகரிக்கும், இந்த அதாவது இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு. ஆனால் அதனை 15%க்கு மேலாக போகவிடாமல் வைத்திருப்பதற்காக தாங்கள் வட்டி விகிதத்தை கூட்டப் போகிறோம். ஆனால் புதிய நிதியமைச்சர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த செலவினங்களை கட்டுப்படுத்த போவதாகும், அதாவது பென்ஷனில் கூட கை வைக்கலாம் அவர்கள். அவ்வாறு அதாவது வட்டி வீதத்தையும் கூட்டுவார்கள், செலவினங்களையும் கட்டுப்படுத்துவார்கள் என்னும் போது ஒரு மக்கள்கிட்ட ஒரு மிக அதாவது சோசியல் அன்ரெஸ்ட் என்று சொல்றது, அதாவது ஒரு சமூக புரட்சி வடிக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட போவதாகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் ஐஎம்எஃப் பொறுத்தவரையில் ஐஎம்எஃப் ஒன்றை கூறியிருக்கின்றது, அதாவது இந்த G7 நாடுகளில் பிரித்தானியா மட்டும்தான் அதிக அளவான பணவீக்கம் உள்ள நாடாக 2023 திகழும் என்று சொல்லி என்று கூறியிருக்கிறார். ஸ்லோவாக்கியாவுக்கு பிறகு பிரித்தானியா அந்த ஒரு நிலையை அடையும் என்று கூறியிருக்கிறார். இன்னும் போது நீங்கள் கேட்டது போலதான், நீங்கள் கூறியது போலதான், இனி வருகின்ற புதிய பிரதமராக இருக்கலாம், நிதியமைச்சராக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை தான் ஏற்படும். நீங்கள் கூறியதன் அடிப்படையில் எதிர்வரும் டிசம்பர் மாதத்தின் பின்னர் பிரித்தானியா ஒட்டுமொத்தமான சிக்கலுக்குள் தள்ளப்பட போகின்றதா, அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்காலம் எப்படி அமையப்புற போகின்றது, அல்லது உடனடியாக புதிய கட்சியினுடைய தலைவரையும் பிரதமரையும் தெரிவு செய்கின்ற பொறுப்பில் இப்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தன்னுடைய முனைப்பை காட்டுமா, அல்லது உடனடியான தேர்தல் தான் பிரித்தானியாவினுடைய எதிர்காலத்துக்கான ஒரு முடிவாக அமையும் என நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான். ஏனென்று சொன்னால் அடுத்த வருடம் வந்து பிரித்தானியா ஒரு டீப் ரெசிஷன் என்றுதான் கூறுகிறார்கள், மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கு செல்லும். இது வந்து அதாவது தற்போது இந்த பொருளாதார வீழ்ச்சியை அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இது வந்து ஒரு மீள சரி செய்ய முடியாத ஒரு நிலை, இது சரி செய்வதற்கும் பல வருடங்கள் எடுக்கும். ஏனென்று சொன்னால் எரிபொருள் பிரச்சனை, எரிபொருளை ஒட்டி எல்லா பொருட்களின் விலை அதிகரிப்பு, இவர்களை பொறுத்தவரையிலும் இவர்களும் தொடர்ச்சியாக தடைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தமது மக்களின் நலன்களை பார்ப்பதாக இல்லை. இந்த நிலையில் தான் இனிவரும் அரசை பொறுத்து அரசின் நடவடிக்கையை பொறுத்து தான் நீங்கள் கேட்டது போல பிரித்தானிய மக்களின் எதிர்காலம் தங்கி இருக்கின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை புதிய பிரதமருக்குரிய அல்ல புதிய பிரதமர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவருக்கான பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட வேண்டும். 28 அதாவது அக்டோபர் 28 புதிய பிரதமரை அறிவிப்பார்கள். அதுவரையும் ட்ரஸ்ட் தான் பிரதமராக இருப்பார். ஆனால் எதிர்கட்சிகள் இப்ப லேபர் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, லிப் டெம்மாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் உடனடியாக ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு வளத்தில் பார்த்தால் அதுக்கும் சரியாகத்தான் இருக்கிறது. ஏனால் ஒரு கட்சி வந்து அண்மைக்கு அதாவது குறிப்பிட்ட காலத்துக்குள் 3 பிரதமர்களை மாற்றி இருக்கிறார்கள் என்னும் போது அந்த கட்சியும் அந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மீதான ஒரு நம்பிக்கை இழந்ததாகத்தான் கருதப்படும். அந்த நிலையில் உண்மையில் ஒரு பொது தேர்தல் வைப்பதுதான் முறையானது. ஆனால் பொது தேர்தல் வைப்பதற்கும் தற்போதைய நிலையில் நிதி நெருக்கடியில் அதை மீண்டும் மேலும் செலவினங்களை அதிகரிக்கத்தான் செய்யும். அப்ப நீங்கள் கூறியது போல தற்போது அவர்கள் உடனடியாக ஒரு நல்ல தகுதியானவர்களை நியமிக்க வேண்டும். அவரின் ஊடாக தற்போதைய முதலாவது பொருளாதார நெருக்கடியை இவர்கள் சீர் செய்வார்களாக இருந்தால்தான் தப்பி பிழைக்கலாம். இது இலங்கையை கூட உங்களுக்கு தெரியும், அங்கு பொருளாதார நெருக்கடி தான் அந்த அரசியலையே புரட்டி போட்டிருந்தது.
அதே ஒரு நிலைதான் இங்கும். அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி தான் தற்போதைய பிரித்தானிய அரசையும் புரட்டி போட்டிருக்கின்றது. இதற்கு ரஷ்யாவின் முன்னாள் அரச தலைவர் அதாவது டிமிட்டி மெடவோ அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். அண்மையில் இந்த ட்ரஸ்ஸின் பிரச்சனை தொடர்பாகத்தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்த பெருமை அவாக்கு இருக்கிறார் என்றபடியால் அவருக்கு இந்த எக்கனாமிக்ஸில் ஒரு நோபல் பிரைஸ் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்னும் போது. அது மட்டுமல்லாது இன்றைக்கு பிரித்தானியாவின் ஊடகங்கள் கூட போட்டிருக்கின்றது என்னென்று சொன்னால், சீனா ஊடகங்களாக இருக்கலாம், ஏனைய ஊடகங்களாக இருக்கலாம், அதாவது பிரித்தானியாவின் அரசியலை ஒரு எள்ளி நகையாடும் செய்திகள்லாம் எல்லாம் அனைத்துலக ஊடகங்களிலும் வந்து கொண்டிருப்பதாக. இப்போது அவர்கள் அதை சீனாவின் குளோபல் டைம்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், இன்ஃப்ளமேஷன் தான் இதுக்குரிய முக்கிய காரணம், பணவீக்கம் தான். அப்போ இந்த பணவீக்கத்தை நீங்கள் சரி செய்யாது, யார்தான் பிரதமராகவும் அல்லது நிதியமைச்சராகவோ வந்து உங்களால் தக்க வைக்க முடியாது தற்போதைய நிலையை என்றுதான் அவர்களும் கூறியிருக்கிறார். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பிரித்தானியாவினுடைய பிரதமருடைய பதவி விலகலும் எதிர்காலத்தில் பிரித்தானிய அரசியல் பொருளாதார ரீதியான எப்படியான முடிவுகளை எடுப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்கின்றன என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.